வெல்கம் டு தமிழ் அமுதுணவு சமையல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி சூப்பரான சக்கரை வள்ளிக்கிழங்கு சப்பாத்தி ஒரு பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சக்கரை வள்ளிக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன். குக்கரில் போட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். மாவும் சக்கரை வள்ளிக்கிழங்கும் ஒரே அளவு எடுத்துக்கலாம். நம்ம நிறைய மாவு சேர்த்துட்டோம்னா சக்கரை வள்ளிக்கிழங்கோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் தெரியாமல் போயிடும். அதுக்கு அளவாக எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலை எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதெல்லாம் கருவேப்பிலை சேர்க்கல. தனி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள் நல்ல ஃப்ளேவருக்கு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான உப்பு, தேவையான எண்ணெய். இப்போ வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. சக்கரை வள்ளிக்கிழங்கு தோலெல்லாம் உரிச்சுடுத்துடலாம். சக்கரை வள்ளிக்கிழங்குலாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க, தோலெல்லாம் உரிச்சாச்சு, நல்லா மேஷ் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு மேஷ் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் சீவலில் போட்டு கூட சீவிக்கலாம். இல்லை மிக்ஸி ஜார்லேயும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மீதி பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம். மாவு வந்து மாவும் நம்ம அந்த கிழங்கும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிட்டு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு எவ்வளோ ஈரம் இருக்குது பாருங்கள் கிழங்கில். இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக கொல கொலன்னு பிசையக்கூடாதுங்க, கொஞ்சம் ஹார்டாக தான் மாவு பிசைஞ்சிக்கணும். நீங்கள் ரொம்ப தளதளன்னு பிசைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் நமக்கு தேக்கத்துக்கு வராது. நம்ம சக்கரை வள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கனால பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஹார்டாகவே பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும், ரொம்ப தளத்தலன்னு பிச வேண்டாம். அதே மாதிரி இந்த மாவு ஊற வைக்கணும்னு இல்லைங்க, நம்ம வந்து பிசைஞ்சு அடுத்த நிமிஷமே நம்ம செஞ்சிடலாம். சப்பாத்தி சுட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கிட்டோம், நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நம்ம உதிரி மாவை தூவிட்டு சப்பாத்தி தேய்ச்சிடலாம். ரொம்ப உதிரி மாவு தூவ வேண்டாங்க, லைட்டாக தூவினா போதும். அதே மாதிரி ரொம்ப மெலிசாவும் தேய்க்க முடியாதுங்க, ஓரளவுக்கு கனமாக தான் இருக்கும். நம்ம ரொம்ப மெலிசாக தேய்ச்சோம்னா நமக்கு வந்து தேய்க்க வராது, ஓரளவுக்கு கனமாக தான் இது தேய்க்க வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு கனமாக தான் தேய்க்கணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சாச்சு, இப்போ நம்ம சுட்டு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு தவா சூடு பண்ணியிருக்கேங்க. தவா சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்சு சப்பாத்தி போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க, அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், மைல்டாக இனிப்பு இருக்கும். நல்லா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துனால காரமாகவும் இருக்கும். இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே வேண்டாம். உங்களுக்கு சைட் டிஷ் வேணால் நான் நிறைய டிஷ்ஷு சைட் டிஷ் போட்டிருக்கேங்க. தக்காளி சட்னி, அப்புறம் வந்து ஒயிட் குருமா, அந்த மாதிரி நிறைய சைட் டிஷ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இதுக்கு சைட் டிஷ்ஷே வேண்டாம், நம்ம அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. குழந்தைங்களாம் உண்மையிலுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு லைட் இனிப்போடு இருக்கும். நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க, டக்குன்னு நமக்கு வெந்துடும், ரொம்ப நேரம் பிடிக்காது. இதே மாதிரி ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்துடலாம். சூப்பரான சக்கரை வள்ளிக்கிழங்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆறு பராத்தா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கும்போது, சுட சுட இருக்கும்போது நம்ம இது மேலே வந்து பட்டர் தடவி கொடுத்தோன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பட்டர் தடவி கொடுத்தோன்னா அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம் நமக்கு வந்து. நம்ம தயிர் பச்சடி அப்புறம் வந்து வெறுமனே சாப்பிடலாம். இதில் நமக்கு மசாலா ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது, ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாரு, எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் அமுதுணவு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.